இந்த பிறவியே வந்து பிரபஞ்ச மனத்தில் இருக்கக்கூடிய பழைய வாசனைகளால் இந்த உடம்புக்குள்ளார அந்த வாசனைகள் உள்ள போந்து நமக்கு வந்து எண்ணங்களாகவும் கற்பனைகளாகவும் அப்புறம் வந்து நம்மளுடைய உணர்ச்சிகளாகவும் நம்மளை வந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து நம்மளுடைய ஒரிஜினல் அந்த மூலத்தை நம்மளால அறிய முடியாத ஒரு திரை போட்டு நம்மளை மறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரியுது. அப்போ எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கடந்து நம்ம வந்து சொர்வத்தை வந்து உணர்ந்து சொர்வத்தோட சொர்வமா நம்மளுடைய ஒரிஜினல் ஒரிஜினலே நம்ம வந்து சொர்வம் தான் அப்படிங்கிற உண்மையை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அது புரியுது. இப்போ எண்ணங்களாலும் உணர்ச்சிகளாலும் நம்ம ஆட்கொள்ளப்பட்டு நம்ம வந்து பிரிந்து பிரிக்கப்பட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த வாழ்க்கையை நம்ம வந்து எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கடந்து சொர்வத்தை உணர்ந்து சொர்வமா நம்ம ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த உடம்பு என்ன ஆகும்? அப்போ நம்ம இங்க நீங்க அடிப்படை இல்ல, இங்க நான் கொஞ்சம் இடைமறிக்கிறேன். ஏன்? முதல்ல நீங்க கேள்வி ஃபார்ம் பண்ணும் பொழுதே உடம்புக்குள்ள பூந்து உடம்புக்குள்ள பொருள் வாசனைகள் தான் ரங்கநாதனா இருக்கு. உங்க கேள்வி ஃபார்மேஷன் கூட உங்க வாசனைகள் தான் பண்ணுது, புரியுதுங்களா? உங்களுடைய அறிதல் தெரிதல் புரிதலை இது கேளுங்களேன். நீங்க கம்ப்ளீட்லி யூ ஆர் அண்டர் பாஸ்ட் இன்ஃபுளுயன்ஸ் ஓவர் செகண்டும். இப்ப ரங்கநாதனா இருக்கட்டும், பாமாவா இருக்கட்டும், எக்ஸா இருக்கட்டும், 770 கோடி மனித பிறவிகள் அத்தனை பேரும் தே ஆர் அண்டர் கான்ஸ்டன்ட் இன்ஃபுளுயன்ஸ் ஆஃப் புத்தி, புத்தியினுடைய இரட்டை உணர்ச்சிகள், மனத்தினுடைய எண்ண ஓட்டங்கள், சரிங்களா? இதுக்கு வேகம் கொடுக்கிறது வந்து நான், அந்தந்த ஸ்பீடு, புரியுதுங்களா? இப்ப நீங்க உடனே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகம் ஃபார்ம் ஆச்சு இல்ல, ஒரு ஒரு தெளிவை நோக்கி ஒரு கேள்வி ஃபார்ம் ஆகுது இல்ல, அந்த ஃபார்ம் கொடுக்கிறது ரங்கநாதன்ற நான் பாவம், புரியுதுங்களா? அதாவது உங்க வீட்டுல நீங்க போட்டிருக்கிற வாட்டர் கனெக்ஷன் பைப்பு வந்து 1/2 இன்ச் பைப் போட்டான், 3/4 இன்ச் கூட போடல, அதனால கம்மியா வருது. என்னங்க 1 மணி நேரம் தண்ணி வந்தது ரொம்ப வேலைன்னா நீங்க 1/2 இன்ச் போட்டிருக்கான் அவன், அதை நீங்க கவனிக்காம விட்டீங்க, சரிங்களா? அத போல அந்தந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு ஏத்த இறக்கங்களோட வாசனைகள் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. எல்லாரும் வாசனை மயம், 770 கோடி மக்களும் வாசனையில மிதந்துகிட்டு இருக்காங்க. உடம்புக்குள்ள எல்லாம் போறல, புரியுதுங்களா? உடம்புக்குள்ள போறல, ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. ஆன்ம பொருள் ஸ்பேஸ் விட நெருக்கமா இருக்கு, பொறுமா. ஸ்பேஸ் தானே இருக்கிறது இல்லையே பிரம்மாண்டம், சரியா? ஸ்பேஸ விட நுட்பமாக இருக்குன்னா அது ஸ்பேஸையும் அடைச்சுக்கிட்டு இருக்கும், பெரிய பெரிய நட்சத்திரங்களையும் அடைச்சுக்கிட்டு இருக்குமா இல்லையா? ஸ்பேஸே எல்லாத்தையும் அடைச்சுக்கிட்டு இருக்குங்க. ஸ்பேஸ் உள்ளேயும் இருக்கு, வெளியிலையும் இருக்கு. ஸ்பேஸ்ல தான் காட்சிகள் இருக்கின்றன, நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த நட்சத்திரத்துக்கு ஊட உள்ளேயும் ஃபுல்லா ஸ்பேஸ் தான் இருக்கு. ஸ்பேஸையே வந்து ஒரு பொருள் வச்சுக்கிட்டு இருக்குண்டா. அது நட்சத்திரத்தை வச்சிருக்காத, நட்சத்திரத்தை வச்சிருக்காத, புரியுதுங்களா? சோ ஸ்பேஸுக்கே வடிவம் இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதே ஸ்பேஸ்ல வௌவால் வந்து பறக்கும் பொழுது எதிர்க்க ஒரு கம்பி வந்ததுன்னா கூட ரெசோனன்ஸ்ல வந்து அதுல போய் மாட்டிக்காம பறந்து போகுமா, புரியுமா? இந்த மாதிரிலாம் ஜந்துக்கள்லாம் இருக்கு. ஸ்பேஸ் ஸ்பேஸ பார்த்து ஸ்பேஸ ஃபீல் பண்றதெல்லாம் பறவைகள்லாம் எப்படி சைபீரியால இருந்து இங்க வருது வேடந்தாங்களுக்கு, 5000 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ஃபிளைட் எப்படி வருது, எல்லாம் வந்து உள்ள அப்படியே இருக்கு. ஃபுல்லா GPRS மேப் மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஆன்ம பொருள்ன்ற ஞானம் வந்து இந்த பிரபஞ்சத்துல கொடுக்கப்படவில்லை. அது இல்லாததுனால கம்ப்ளீட் இருட்டு, பிரபஞ்சத்துக்கே இருட்டு. அப்படி வந்தவர்கள் இன்னைக்கு நம்ம 2021 April 28 ரங்கநாதனுக்கு வந்த சந்தேகத்தை ஃபுல்லா அது மூலமா நான் எல்லாத்தையும் இப்ப நிவர்த்தி பண்றேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ரங்கநாதன் உடம்புக்குள்ள இதெல்லாம் போறல, வாசனைகள் எல்லாம் போறல. அது 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 வந்து உங்களுக்கு தெரியாம நீங்க மாட்டுக்கு எப்ப பாரு ரங்கநாதனாவே இருக்கீங்க. எப்ப பாரு ரங்கநாதன் இருந்துகிட்டு, ரங்கநாதன் இருக்கும்போது ரங்கநாதன் தான் திங்கரா இருப்பாரு, கரெக்டா? ரங்கநாதன் தான் தாட்ஸாவும் இருப்பாரு,
அரங்கநாத தான் திங்கிங் ப்ராசஸ் ஆகவும் இருப்பாரு. அதே சேம் வந்து அதே தான் எக்ஸ்பீரியன்சர் எக்ஸ்பீரியன்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீலர் ஃபீலிங் ஃபீலிங்ஸ். ஓகே, ஸோ ஸோ எப்படி வந்து ஸ்பேஸ் பூரா ஊடுருவி அவைகளாகவும் ஆன்ம பொருள் இருக்கோ அந்த மாதிரி உணர்ந்தவர்கள் என்ன பண்றாங்க, ஆன்ம பொருளாகவே இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பேஸ் ஸ்பேஸ் கிடையாது, ரங்கநாதன் கிடையாது, ரமண மகரிஷி கிடையாது, மைத்ரேயா கிடையாது, இந்த மாதிரிலாம் தனித்தனியாக எதுவும் கிடையாது, புரியுதுங்களா? ஸோ அவங்க வந்து பொருளாகவே இருப்பாங்க. இங்கே இங்கே வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஏன் புரிஞ்சுன்னு ஏன் சொல்றீங்கன்னா, ரங்கநாதனை கான்ஸ்டண்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவரா திங்கரா அந்த இடத்துல கிளீனா ஒரு மொபைல் போன் மாதிரி லாக் ஆனதுனால உங்களால உடைய முடியல, உடைஞ்சு பார்க்க முடியல, புரியுதா? ரைட்டுங்க, எனக்கு அது நல்லா விளங்குதுங்க ஐயா. இப்ப நான் இருக்கக்கூடிய நிலை வந்து இந்த பிரபஞ்ச வாசனைகள் அல்லது அந்த நினைவுகள் அதனுடைய நாலேஜ்ல நான் வந்து ஆட்கொள்ளப்பட்டதுங்கிறது எனக்கு நல்லா புரியுதுங்க. அதுல இருந்து நம்ம கற்பதுக்கு தான் நீங்க வழி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வழியில நம்ம நடந்து இப்ப வந்து அந்த திங்கிங் ப்ராசஸும் எண்ணங்களும் உணர்ச்சிகளையும் கடந்த நிலையில் நம்ம அடைஞ்சி அந்த ஆன்ம பொருளுடைய உணர்வை நம்ம வந்து உணர்ந்தவங்களா அப்படின்னு சொன்னீங்களே, அப்படி உணர்ந்தவங்களா ஆன பிறகு இந்த உடலோட நம்ம வாழ முடியுமா அல்லது எப்படி? அதான் நீங்க இப்பவே வந்து அதான் சொல்லணும். திருப்பியும் வந்து இந்த கேள்வியே, உடல் எங்க வந்தது? ரங்கநாதன் உடலே இல்லை. இப்ப வந்து இருங்க இருங்க, ஒரே ஒரு இல்ல இல்ல இருங்க, திருப்பி திருப்பி நான் இல்லைங்க இப்ப நான் சரி நான் அவ்வளவு பெருசா வேண்டாம். ஆன்ம பொருளை நீங்க உணர்ந்த பிறகு நீங்க உடலோட இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா அது என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறீங்க. அப்படின்னா உடம்ப இன்னும் தனியா ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? இதை விட்டுருங்க, இந்த கேள்வியை விட்டுருங்க. தூக்கத்துல நீங்க என்னவா இருக்கீங்க? ரங்கநாதனோட உடம்பு என்னவா ஆகுது? தூக்கத்துல உடம்பு இருக்கு, ஆனா உடம்பு இல்ல, உடம்பு இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? தூக்கத்துல ரங்கநாதன் தூங்கிட்டு இருக்கேன். ரங்கநாதன் தூங்குவார், தூங்குவார் அவர் தினம் தினம் நைட்டு, ஆனா உடம்பு இருக்கு அவருக்கு. இது ஒரு நம்பிக்கை, விழிப்பு நிலையில ரங்கநாதன் வச்சுட்டு இருக்கிற நம்பிக்கையினால்தான் தூங்க போயிட்டு இருக்கீங்க. பயம் வந்ததுன்னா அங்க கூட தூங்க போக மாட்டீங்க, கரெக்டா? பயம் வந்ததுன்னா, சந்தேகம் வந்ததுன்னா, கலவரம் வந்து ஐயோ தூங்குறது வந்து செத்து போற மாதிரி உடம்பு போயிடுது அப்படின்னு நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா தூங்க போக மாட்டீங்க. சோ எல்லாமுமே எல்லாமுமே உங்களுடைய நானுடைய அறிதல் தெரிதல் புரிதல் மயமாகத்தான் உங்க உடம்பு மூலமா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. உடம்பு வந்து ஒரு சாக்கு, கரெக்டா? இப்போ என் முன்னாடி வந்து நீங்க கேமரால மானிட்டர்ல தெரியறீங்க, உங்க முன்னாடி நான் தெரியறேன், கரெக்டுங்களா? ரெண்டு பேரும் ஒத்தரக்கொத்த தெரியறோம். ஆக்சுவலா நான் அங்க இல்லை, இந்த பிசிக்கல் பாடி அங்க இல்ல, உங்களோட பிசிக்கல் பாடி என் கண் முன்னாடியும் இல்ல, ஜஸ்ட் பாக்குற லெவல்ல இல்ல, புரியுதா? என்ன இருக்கு இப்போ? சிக்னல்ஸ் தானே இருக்கு. ஆமா, சிக்னல்ஸ் இருக்கு. அதே மாதிரி தானே இப்போவும் நீங்க உங்க உடம்புக்குள்ள கூட ரிசீவிங் சென்டிங் சிக்னல்ஸ் அனுபவித்தவன், உணர்ச்சி மயமாக இருப்பவன், திங்க் பண்ணுபவன், இவங்க மூணு பேர் தான் நிலைமை இருக்காங்க. அவங்க சிக்னல்ஸ் தானே. அங்க எங்க ரங்கநாதன்ற உடம்பு வந்தது? எனக்கும் சரியில்லை, இது ஃபேக்ட் நான் சொல்றது. இப்போ அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய என்ன பாக்குறது, அவங்க மானிட்டர்ல பாக்குறது, மொபைல்ல பாக்குறது, அத்தனையும் சிக்னல் தானே பாத்துக்கிட்டு இருக்காங்க. They are not seeing real மைத்ரேயா, கரெக்ட்? அதே மாதிரிதான் ஆன்ம பொருளை பத்தி உங்களுடைய உங்களுடைய யோசிக்கிறவன், சிந்திக்கிறவன், எண்ணுபவன், உணர்ச்சி மயமா இருப்பவன், அனுபவிப்பவன், உங்க மூணு பேரும் வந்து ஆன்ம பொருளை ரியலா பார்க்கல, புரியுதுங்களா? எல்லாம் வந்து ரியலா பார்க்காம மானிட்டர்ல இருக்கிறத உண்மை நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் உங்க மனசுல, உங்க மனசுல நீங்க மைத்ரேயாவை பாக்குறத வந்து உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்க. அதே போலதான் ரங்கநாதனையும் நீங்க உண்மையாக்கிட்டீங்க, புரியுதுங்களா? ஆக்சுவலா உங்க மனசுல சிக்னல்ஸ் தான் ரங்கநாதனா மாறிக்கிட்டு இருக்கு. உங்க மனசுல, உங்க உடம்புல, உங்க உடம்புல இருக்கிற உங்க மனசுல ரங்கநாதன்றது திங்கிங் சிக்னல்ஸ், ரிசீவிங் அண்ட் சென்டிங் சிக்னல்ஸ்.
அதே போலதான் ஃபீலிங்ஸ் ஆர் ஆல்சோ சிக்னல்ஸ், ரிசீவிங் அண்ட் சென்டிங் சிக்னல்ஸ். ஒரு செகண்ட் தான் வருது, ஒரு செகண்ட் போறது. ஆனா அதே போல எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிப்பவர்கள் எல்லாம் சிக்னல்ஸ் வருது போறது, தோன்றுது மறையுது, தோன்றுது மறையுது. இவ்வளவுதான் பார்த்துட்டு இருக்கீங்களுக்கு நாங்க ஆக்சுவலா உடம்பே இல்லை. இவைகளுக்குள்ள இருந்துகிட்டே நீங்க உங்க உடம்பையே இது மாதிரி பாக்குறதுனால, அனுமானிச்சு வச்சுட்டதுனால, மற்றவர்கள்ல வேற உடம்புல இருக்கா மாதிரியும், நீங்க அந்த உடம்புக்குள்ள இருந்து திங்கிங் ஃபீலிங் எக்ஸ்பீரியன்ஸிங் இருக்கா மாதிரியும் நீங்க கான்கிரட்டிஸ் பண்ணிட்டீங்க. இதுதான் மறைப்பு. நீங்களே உங்களை மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு உணர்ச்சியும், ஒவ்வொரு யோசிப்பவனும், ஒவ்வொரு திங்கர், ஒவ்வொரு ஃபீலர், ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்சர், ஒவ்வொருத்தருன்னா தனித்தனி கிடையாது, ஸ்டேஜ் கிடையாது. ஒரு இடத்துல ஒரு திங்கர் இருந்தா அவருக்குள்ள எக்ஸ்பீரியன்சர் இருக்காரு, ஃபீலர் இருக்காரு, பொருங்களா. அவரே வந்து கம்ப்ளீட்டா ஆன்ம பொருளை எல்லாம் பண்ணிடுவார். தன்மைன்னு சொல்லப்படுற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற சென்டர்ல, கோர்ல இருக்கிற அந்த பார்ப்பவர், அந்த சிந்திப்பவர், அந்த அனுபவிப்பவர், அவர் யாருன்றத, யாருப்பா நீ இப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு அந்த ஃபீலிங் வரும்போது பாத்தீங்கன்னா ஃபீலரும் போயிடுவான், ஃபீலிங்கும் போயிடும். அப்ப அந்த இடம் என்னன்னு பார்க்கணும். திருப்பி அந்த புத்திக்கு, பார்க்கிற அந்த புத்திக்கு அதுவும் விளக்கமா வரும். பின்னாடி அது நிந்து 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 கர்ப்பகரத்துல நிக்கிற மாதிரி நிந்து 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 ஓபன் ஆயிடும். அவ்வளவுதான், அவ்வளவே. அது வரைக்கும் நீங்க வந்து ரங்கநாதன் வந்து உடம்பான்னு, உடம்பா உயிராகவும் இருக்கிறவராகவும் அவர் என்ன ஆவார்னு கேள்வி வந்து உங்களை விட்டு மறையாது. என்ன இது ஃபண்டமெண்டல் குழப்பம். ஆன்மாவை மறைக்கிறதே உடம்பை, ஸ்தூல உடம்பை, ஸ்தூல உடம்பு தூங்குபவனா நம்ம நினைக்கிறோம், ஸ்தூல உடம்பு இப்போ யோசிப்பவனா நினைக்கிறோம், ஸ்தூல உடம்பு பேசுபவர் ரங்கநாதன் யாருன்னா அது உடம்பு தான் இப்ப பேசுது. உங்க மனம் பேசுறதா உங்களுக்கு தெரியல. மனத்துல ஒரு புள்ளிலிருந்து தான் வருது, எல்லாம் ஒரு டாட்ல இருந்து தான் வருது. அந்த ஒரு டாட் ஆன்ம பொருளை தவிர இங்க பிரபஞ்சத்துல வேற ஒரு பொருளே இல்லை. இதுதான் நம்மளுடைய இது. எல்லாரும் அவங்க அவங்க உள்ள கடந்தா இருக்கிறது ஒரு பொருள் தான். ஆன்மா ஒன்றே, பரம்பொருள் ஒன்றே, இறைவன் ஒன்றே, ஆன்மஸ்வரூபம் ஒன்றே. அது எங்க இருக்குன்னா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. அதை நம்ம இங்க அனுபவிக்கணும். சரிங்களா? சரிங்க. ஓகே.